சில நேரங்களில் நாம் நம்முடைய வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிடலாமா, நாம் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒதுங்கிடலாமா, இல்லை அவங்கள விட்டு பிரிஞ்சிடலாமா, நம்ம ஏன் இந்த பாடுக்குள்ளே போகணும், இப்படி நாம் சிந்தைக்குள்ளே இருப்போமே. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர், உன்னை நான் அழைச்சி வந்தவன் நான், உன்னை அந்த இடத்துல அமர்த்தினவன் நான், உன்னை இந்த உறவோடு இணைத்தவன் நான், உன்னை இந்த நபரை சந்திக்கும்படியாக செய்தது நான். அப்போ இப்படி நான் செய்தவன், நான் ஏன் அந்த இடத்துல உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பேன்? உபத்திரவம் அல்லது அது பரீட்சையின் நேரமாக இருக்கிறது. அந்த உறவுக்கான பரீட்சை, அந்த வேலைக்கான பரீட்சை, அந்த சூழ்நிலைக்கான பரீட்சை. அந்த பரீட்சையை தாண்டி செல்லும் பொழுது நாம் பலனடைகிறவர்களாய் காணப்படுகின்றோம். நாம் உறுதியோடு அங்கே இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உறுதியோடு அவர்களோடு இருக்கிறோமோ இல்லையோ, நாம் உறுதியோடு நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே ஊழியத்திலே இருக்க வேண்டும். அவங்க நமக்கு உறுதியோடு இருக்காம, இஃப் தே ஆர் நாட் கமிட்டட் இட் இஸ் தேர் ப்ராப்ளம். அதற்காக நாம் உறுதியோடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்க செய்ய வேண்டிய பணிகளை, அவங்க செய்ய வேண்டிய மறு வேலையை, அவங்க செய்ய வேண்டிய அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கலன்னா, அதுக்காக நாம் வந்து அவங்க லெவலுக்கு இறங்கி போக ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. எலியா தீர்க்கதரிசி சென்று கொண்டிருக்கின்றார், எலிசா தீர்க்கதரிசி பின்பாக செல்கிறார். எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசிக்குமான உறவு வந்து ரொம்ப அழகான ஒரு உறவு. கிட்டத்தட்ட ஒரு பிள்ளையை போல இருந்து எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசிக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் பணிவிடைகளையும் செய்து வருகிறார். அவர் எடுத்துக்கொள்ள போகின்ற நேரம் வருகிறது. அப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்றார், நீ இங்கே இரு என்று சொல்லி இரண்டு ராஜாக்கள்ல நாம பார்க்க முடியும். அவர் இங்கே இரு என்று சொல்லுகிறார், ஆனால் அவன் திரும்ப எலிசா தீர்க்கதரிசி பின்பாக செல்கிறார். முதல் ஸ்டாப் பெத்தேல். பெத்தேல் என்பது ஜெபம், ஜெப வீடு என்கின்ற அர்த்தம். ஸோ பெத்தேல் என்று சொல்லும் பொழுது அந்த ஜெபத்தின் இடத்திற்கு செல்கிறார். இரண்டாவது அங்கிருந்து புறப்பட்டு எலியா தீர்க்கதரிசி போகிறார், அவர் ஜெரிகோ என்கின்ற இடத்திற்கு போகிறார். எரிகோ என்று சொல்லும் பொழுது அது துதியின் இடமாக இருக்கிறது, துதியின் ஸ்டாப்பாக இருக்கிறது. ஹி ஸ்டாப்ஸ் அட் ஜெரிகோ. அங்கேயும் சொல்கிறார், திரும்பி எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, எலிசா நீ உன் வேலையை பார்த்துப்போ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு மூன்றாவது ஸ்டாப் யோர்தான். யோர்தான் பிளந்து அவர்கள் செல்லும் வழியை பார்க்கிறோம். ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது யோர்தான். அப்படி ஜோர்டனை கடந்து போகும்போது அவர் எடுத்து கொள்ளப்படுகிறார். எடுத்து கொள்ளப்படும் பொழுது அந்த சால்வை மேலே விழும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதம். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது என்றால், பிகாஸ் எலிசா வாஸ் கமிட்டட் டு த ரிலேஷன்ஷிப் தட் ஹி ஹேட் வித் எலியா. எலியா தீர்க்கதரிசியோடு கூட வைத்த உறவில் அவர் உறுதியோடு இருந்ததுனால. பல நேரங்களில் உறுதியோடு நாம் இருக்கிறது கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தில், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இரட்டிப்பான, இரட்டிப்பானன்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங். அப்படியாய் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை நம்மிடத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். Because you are committed to that place, I will give you a double portion. Unna angirundhu thooki uyathum bodhu aandavar rattippana. Ippo nama yosikkum bodhu andha edathile ellame ilandhu poi kondirukkindrome endru namakku soonalai varalam. Ana indha kaala velaiye ennodu pesina aandavar ungalodu pesugira. Stay committed in your place, I will give you double portion. Evlo sodhanainga yobukku. ஆனால் கடைசியில் அவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் என்று பார்க்கணும். அப்படியா இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலகட்டத்தில் let us pray, let us wait for the breakthrough. God will do it. God morning.